ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், ஹாய், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? இன்றைக்கி என்னோட ஒரு ஈவினிங் வ்ளாக் தான் ஃப்ரெண்ட்ஸை ஃபுல்லாக பார்க்க போகிறீங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். அதுக்கு முன்னாடி நீங்கள் நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்கறதா இருந்தால் ரெட் கலர் பட்டனை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நம்மளுடைய ப்ராடக்ட்டில் வந்து பார்த்திங்கன்னா கருப்பு உளுந்தங்கஞ்சி இப்போ ரீசெண்ட் டேஸாக லான்ச் பண்ணியிருக்கோம். அதுக்கு நிறைய வரவேற்பு இருக்குது. ஹெர்பல் ஹேர் ஆயில், பாத் பவுடர், இந்த மாதிரி நிறைய ப்ராடக்ட்ஸ் இருக்குது. தேவைப்படுறவங்க டிஸ்பிளே எடுத்த நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணுங்கள். இப்போ டைம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 2:45 அது மாதிரி இருக்கும். ஜெய் வந்து ஸ்கூல்லேருந்து பிக்கப் பண்ணிட்டு வந்தாச்சு. இன்றைக்கி வந்து அவனுக்கு கிளாஸ் இருக்குது. ஸோ அதுக்கு முன்னாடி ஒரு குட்டி ஸ்நாக் மாதிரி பண்ணி கொடுக்கலான்ட்டு பேன் கேக் தான் பண்ணிகிட்ருக்கேன். இந்த பேன் கேக் ரொம்ப ஈஸி, பட் டேஸ்ட்டும் சூப்பராக இருக்கும். கோதுமை மாவு 2 கப்பு, அதுக்கப்புறம் 2 முட்டை, 2 வாழைப்பழம், கொஞ்சமாக நாட்டு சக்கரை போட்டு நல்லா மிக்சியில் நைஸாக அரைச்சி தோசைக்கல்லை ஊற்றி எடுத்தோம் அப்படின்னா நல்லா டேஸ்ட்டான பேன் கேக் வந்து ரெடி ஆகிடும். குழந்தைங்க நல்லா டேஸ்ட்டாக விரும்பி சாப்பிடுவாங்க. நான் எப்போ அந்த மாதிரி கிச்சனில் சமைச்சாலும் அவரோட கான்ட்ரிபியூஷனும் கொஞ்சம் இருக்கும். வந்து இது மாதிரி ஹெல்ப் பண்ணுவான், அப்போ தான் அவன் சமைச்சதுன்னு கொஞ்சம் சாப்பிட்றதுக்கும் நல்லாயிருக்கும். அப்படியே கொஞ்சமாக சாக்லேட் ஸ்ப்ரெட் பண்ணி அவற்றை கொடுத்துட்டு ஸ்நாக்லாம் சாப்பிட்டுட்டு ஈவினிங் வந்து வீக்லி 2 டேஸ் வந்து கராத்தே கிளாஸ் ஜிம்னாஸ்டிக் போயிட்டுருக்கான். ஸோ அதுக்காக பார்த்திங்கன்னா ஒரு வாட்டர் பாட்டில், குட்டி டிஃபன் பாக்ஸில் வந்து கொஞ்சம் நட்ஸ் வச்சு கொடுத்துருக்கேன். ஸ்கூல்லையும் சரி வீட்லேயும் அவர் நட்ஸ் சாப்பிட்றது கஷ்டம். ஸோ இப்போ வந்து மாஸ்டர் வந்து பார்த்திங்கன்னா அதெல்லாம் சாப்பிட்டா தான் நல்லா ஸ்ட்ரென்த் இருக்கணும் அப்படி எப்படி தேஜா பண்ணி சாப்பிட வச்சுறாரு. ஸோ டெய்லி வந்து பார்த்திங்கன்னா நட்ஸு பேரிச்சம்பழம்லாம் போட்டு கொடுக்குறோம். இன்றைக்கி வந்து கிளாஸ் வந்து பார்த்திங்கன்னா 4 to 5:15 அது மாதிரி இருக்கும். அவனை வந்து கராத்தே கிளாஸில் விடுறதுக்காக நான் கிளம்பிட்டேன். நான் வந்து பார்த்திங்கன்னா வீடியோ எடுறா அப்படின்ட்டு மொபைல் கொடுத்துருந்தேன். என்ன வீடியோ எடுறா அப்படின்னு சொன்னால் அவரோட சைக்கிள் வந்து சைடில் பார்க் பண்ணியிருக்காரு, அதனால் அதை வீடியோ எடுத்துகிட்டு இருந்தான். இப்போ அவனை கிளாஸில் விட்டுட்டு தான் கொஞ்சம் வேலை வந்து எனக்கு ஈவினிங் இருக்கும், அதெல்லாமே முடிப்பேன். சரி, இந்த 1 ஹவர் பார்த்திங்கன்னா எனக்கு நல்லா ரெஸ்ட் எடுக்கணும்னு சில நேரத்துக்கு தோணும். காலையில் எல்லா வேலையும் முடிச்சுட்டு போயிட்டேன்னா ஈவினிங் வந்து ரெஸ்ட்டு தான். பட் காலையிலே கொஞ்சம் வேலைகள்லாம் பெண்டிங் வச்சுட்டு போயிட்டேன், அதனால் வேலைகள் வீட்டில் அதிகம். சார் வீடியோ எடுத்தார், அதனால் அவர் ஒரு கிளிப்பை அவர் அப்படியே கிளாஸில் போய் விட்டுட்டு வந்து ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா வீடை வந்து கூட்டி விட்டுறேன். காலையிலே கூட்டி விட்டு தான் போயிடுவேன், பட் ஈவினிங் ஒரு வேலை கூட்டினா தான் நமக்கு நல்லாயிருக்கும், நல்லா ஃப்ரெஷ்ஷாக இருக்க மாதிரி ஃபீலாக இருக்கும். ஸோ ஃபஸ்ட்டு வந்து வீட்டை கூட்டிகிட்டு அதுக்கப்புறம் பாத்திரம் பெருசாக கிடையாது, அவனுடைய டிஃபன் பாக்ஸ் அந்த மாதிரி தான் இருந்துச்சு. துணி துவைக்கிற வேலைகளும் இன்றைக்கி இருந்தது. என்னென்னு தெரில, ஒரு 1 வீக்காக பார்த்திங்கன்னா ரொம்ப லோன்லியாக இருந்துச்சு, யார்ட்டையாவது பேசணும் அது மாதிரி இருந்தது. அப்படி உங்களுக்கு இந்த மாதிரி லோன்லியாக ஃபீல் பண்ணிங்கன்னா நீங்கள் பேசுகிற பர்சன் யாராக இருக்கும், யாரை காண்டாக்ட் பண்ணுவீங்க, இல்லை யார்கிட்ட உங்களோட ஃபீலிங்ஸ் வந்து ஷேர் பண்ணிப்பீங்க அப்படின்னு சொல்லுங்கள். இல்லைங்க சிஸ்டர், நான் என் ஹஸ்பண்டை தான் ஷேர் பண்ணிப்பேன் அப்படின்ட்டு யாரும் பொய்யான கமெண்ட்லாம் போடாதீங்க. எல்லாருமே வந்து நம்ம லைஃப்பில் வந்து பார்ட்டு தான். பட் இதை விட எல்லாருக்குமே வந்து சில பேர் வந்து முக்கியமாக இருப்பாங்க இல்லையா. ரிலேஷன்ஷிப் இருந்தாலும் ஃப்ரெண்ட்ஷிப் அப்படிங்கிறது எல்லாருக்குமே இருக்கும். நம்ம ஃப்ரெண்ட்ஸ்கிட்ட தான் இந்த மாதிரி லோன்லியாக இருந்தாலும் நம்ம ஷேர் பண்ணுவோம். கூட பிறந்தவங்கள்ட்டையும் ஷேர் பண்ண மாட்டோம், ஏன்னா அவங்களுக்கே நிறைய கவலைகள் இருக்கும். இதில் நம்மளோட கவலைகள் அவங்கள்ட்ட திணிக்கும் போது இன்னமும் குழப்பமாயிடுவாங்க. நான் என் ஃப்ரெண்டுகிட்ட மட்டும் தான் வந்து ஷேர் பண்ணுவேன். ஆக்சுவலாக நமக்கு என்ன பண்ணாலும் கரெக்டு, ஓகேடி, ஆமாண்டி, நீ பண்ணது தான் கரெக்டு, அது மாதிரி சொன்னாலே நமக்கு ஒரு எனர்ஜி பூஸ்டர் மாதிரி ஆகிடும். நமக்கு மைண்டு கொஞ்சம் ரிலாக்ஸ் ஆகிருக்கும். அதுக்குன்னு நம்ம என்ன பண்ணாலும் கரெக்டு, நமக்கு ஜாலரா தட்டவங்க நல்லவங்களா அப்படின்னு கிடையாது. பட் ஃப்ரெண்ட்ஸ் வந்து நம்ம கூட இருந்து நிறைய வருஷங்கள் ட்ராவல் பண்ணியிருப்பாங்க, அவங்களுக்கு தெரியும். அதே மாதிரி ஏதாவது சஜஷன் நம்ம கேட்டாலும் அவங்க கரெக்டாக அனலைஸ் பண்ணி நமக்கு சொல்லுவாங்க, இல்லை நீ கொஞ்சம் அவசரப்படாத, பொறுமையாக இருந்து முடிவு பண்ணு, உனக்கு எது சரின்படுதோ அதை பண்ண அப்படின்ட்டு சில வார்த்தைகள் சொல்லும்போது நமக்கு வந்து ரொம்பவே மனசுக்கு வந்து ரிலாக்ஸாக இருக்கிற மாதிரி இருக்கும். இன்றைக்கி வரும்போதே பார்த்திங்கன்னா கீரை வாங்கிட்டு இருந்தேன். காலையில் வந்து மால்ட்டுக்கு வந்து ஆப்பிள், பீட்ரூட்லாம் வாங்கிட்டு போகும்போது நல்லா வந்து புளிச்சக்கீரை ஃப்ரெஷ்ஷாக இருந்துச்சு. பட் ஆனால் ஒரே ஒரு கட்டு தான் இருந்தது, அதனால் அந்த ஒரு புளிச்சக்கீரை கட்டு. இது வந்து பார்த்திங்கன்னா தூதுவளை செடி, ஜெய்க்கு வந்து சளி இருக்குது. அது மட்டும் இல்லாமல் இந்த செடி வந்து துவையில் அரைச்சி சாப்பிட்டாலும் ரொம்ப நல்லாயிருக்கும் இந்த இலைகள். இந்த கீரையில் வந்து இன்றைக்கி தோசை தான் ஊற்ற போகிறேன், அதனால் பார்த்திங்கன்னா கீரையை ஃபுல்லாக க்ளீன் பண்ண, இல்லை நிறைய முள் இருக்கும், முள் வர கையெல்லாம் கிழிக்கும். பலாப்பழம் இப்படி தான், பலாப்பழத்தில் வெளியில் கையே வைக்க முடியாது, ரொம்ப கரடு முடராக இருக்கும். அதே மாதிரியான உள்ளே இருக்கிற பழம் நல்லா டேஸ்ட்டாக இருக்கு இல்லையா, அதே மாதிரி தான் லைஃபும். என்னம்மா நீ இன்றைக்கி தத்துவ மலையாக புளியிறியே அப்படின்ட்டு சில பேர் நினைக்கலாம், இந்த பொண்ணு தான் எங்கேயோ செமையாக அடி வாங்கியிருக்கு போல இருக்குது அப்படின்னு. அப்படிலாம் இல்லை ஃப்ரெண்ட்ஸ், என்னன்னே தெரில. ஒரு 1 வீக்காக வந்து பார்த்திங்கன்னா மைண்ட் வந்து
ரொம்ப லோன்லியாக ஃபீல் ஆன மாதிரி இருந்துச்சு. யாருமே நமக்காக இல்லையோ அப்படிங்கிற மாதிரிலாம் சில எண்ணங்கள் வந்தது அதனால தான். பட் இதான நிதர்சனம், நமக்காக வந்து யாருமே நம்ம கூட கடைசி வரைக்கும் இருக்க மாட்டாங்க, நம்ம லைஃப்பை நம்ம தான் வாழ்ந்தாகணும். ஸோ இந்த வேலை கையோடு முடிக்கும் போதே டைம் ஆகிடுச்சு, ஜெயா பிக்கப் பண்ணிட்டு வந்தாச்சு. அவனுக்கு வந்து மால்ட் வந்து ஆற்றி கொடுத்தேன், ஏபிசி மால்ட்டு ரொம்ப ஹெல்த்துக்கு நல்லது. ஸோ அதில் பிஸ்கெட் நினச்சி சாப்பிட்டுட்ருக்காரு. கீரைலாம் கட் பண்ணி கொஞ்சம் கீரை எடுத்து ஃப்ரிட்ஜில் வச்சிட்டேன் நாளைக்கு எடுத்துக்கிறதுக்காக, கொஞ்சம் கீரை கவர் கட்டி வச்சுட்டேன். ஏன்னா நிறைய கீரை இருந்துச்சா பெரிய அரைக்கீரை, சரி ஒரே நாளில் கூட்டு வைக்க வேணாம்னு எடுத்து வச்சிட்டேன். இப்போ புளிச்ச கீரை க்ளீன் பண்ணிகிட்ருக்கேன். சாரியும் கூட கொஞ்சம் ஹெல்ப் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவன் பங்குக்கு ரெண்டு கீரையை பிச்சு கொடுத்தாரு. இன்றைக்கி டின்னருக்கு வந்து என்ன பண்ணலான்ட்டு காலையிலே நமக்கு தோணிடும், காலைல பிரேக்ஃபாஸ்ட்டு லன்ச்சு டின்னருன்ட்டு அந்த பட்டியலப்படி தான் ஓடிட்டுருக்கோம். துணி வந்து பார்த்திங்கன்னா மிஷினில் போட்டேன், முடிஞ்சிடுச்சு. எங்கள் மாமனாரோட துணி மட்டும் ஓடிட்டுருக்கு, அதை தனியாக தான் துவைப்போம். ஸோ ஏன் துணியெலாம் துவைச்சாச்சா காய வச்சுட்டு கீழே வந்துட்டேன், நைட்டு ஃபுல்லாக காயிட்டும் காலைல எடுத்துக்கலான்ட்டு. இப்போ வந்து பார்த்திங்கன்னா இந்த தூதுவளை தோசைக்காக நல்லா கைப்பிடி வந்து தூதுவளை நல்லா கழுவிட்டு மிக்சி ஜாரில் போட்டு அரைக்க போகிறோம். இது கூட வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சமாக சீரகம், மிளகு, மஞ்சத்தூள் வேணால் சேர்த்துக்கலாம், ஒரு நாலு பல் பூண்டு. இதில் வந்து கொஞ்சமாக தண்ணி ஊற்றிக்கலாம், ஃபஸ்ட்டு குறை குறைன்னு அரைச்சிட்டு அதுக்கப்புறம் தண்ணி ஊற்றி நம்ம வந்து கொஞ்சம் குறை குறைப்பாக அரைச்சிட்டு தோசை மாவில் ஊற்றி எடுத்தோம் அப்படின்னா நல்லா டேஸ்டியான தூதுவளை கீரை தோசை ரெடி ஆகிடும். இதிலே வந்து பார்த்திங்கன்னா நிறைய துவையெல்லாம் வைப்பாங்க, நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். இது வந்து பார்த்திங்கன்னா சின்ன பிள்ளையிலேருந்து எனக்கு இந்த தோசை தான் நல்லா இருக்க மாதிரி இருக்கும். அந்த அடுப்பில் வரகடுப்பில் இந்த தோசையை ஊற்றும் போது அந்த அனல்லையும் அந்த நெருப்பில் வேகும்போது நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். பட் ஆனால் என்னமோ கேஸில் ஊற்றி சாப்பிடும்போது அந்த டேஸ்ட் எனக்கு வரல. எல்லாம் சின்ன பிள்ளையில அடிக்கடி சாப்பிடுவோம். நல்லா அப்படியே மாவில் வந்து அரைச்ச பேஸ்ட்டை ஊற்றிட்டு செஞ்சோம் அப்படின்னா நல்லா க்ரீன் கலரில் வந்து தோசை வரும், நல்லா கிறிஸ்பியாகவும் இருக்கும். குழந்தைங்களேருந்து பெரியவங்க வரைக்குமே சாப்பிட்லாம், நல்லா சளி பிரச்சனைக்கே நல்லா கேட்கும். ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா ஜெய்க்கு ஒரு ரெண்டு தோசை ஊற்றி கொடுத்துட்டேன். இன்றைக்கி மதியானம் வந்து பார்த்திங்கன்னா பீர்க்கங்காய் வந்து கூட்டு தான் வச்சுருந்தேன், அந்த தோலை வந்து எடுத்து வச்சுருக்கேன். இப்போ ஓகே, இந்த பச்சை தோசைக்கு பச்சை பீர்க்கங்காய் தோல் வச்சு சட்னி வச்சா நல்லாயிருக்கு, அது காம்பினேஷன், அது அப்படியே ஃப்ரிட்ஜிலே இருக்குது. மதியானம் வந்து செஞ்ச கூட்டு கொஞ்சம், அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா வெங்காய சட்னி பண்ணியிருந்தேன். ஃபஸ்ட்டு அவருக்கு ரெண்டு தோசையை ஊற்றி கொடுத்துட்டோம்னா அவங்க அப்பா ஊட்டிகிட்டு இருப்பாங்க. பெட்ரூம் ஆக்சுவலாக க்ளீன் பண்ணி ஒரு 3 டேஸ்க்கு மேலே ஆகிடுச்சு. துணி துவைச்சு அப்படியே பக்கெட்லேயே வச்சுருந்தேன், அதெல்லாமே வந்து பார்த்திங்கன்னா மடித்து செல்ஃபில் வச்சு பெட்ரூம் பார்க்கும்போது நல்லா ஃப்ரெஷ்ஷாக இருந்துச்சு. ரூம் ஃப்ரெஷ்னர்லாம் அடிச்சு விட்டு வந்தேன், யாரும் ஓப்பன் பண்ணாதீங்க, தூங்கும் போது தான் பெட்ரூம் ஓப்பன் பண்ணிட்டு வந்தாச்சு. இப்போது சூப்பரான புளிச்சக்கீரை கடையில் பார்த்துடலாம். நல்லா ஒரு கைப்பிடி தனியாக எடுத்துக்கோங்க, 2 டேபிள்ஸ்பூன் சீரகம், நல்லா அதை ட்ரை ரோஸ்ட் பண்ணிக்கணும். எண்ணெய் எதுவுமே ஊற்றாமல் நல்லா டப் டப்னு வெடிக்கும். இந்த டைமில் வந்து பார்த்திங்கன்னா இதில் வந்து ஒரு 5-6 காஞ்ச மிளகாய் எடுத்துக்கலாம். இதையுமே வந்து பார்த்திங்கன்னா அந்த சூட்டோட வறுத்துட்டு இதை தனியாக ஒரு பேனுக்கு மாற்றிடுங்க. அதே கடாயில் வந்து பார்த்திங்கன்னா நல்லெண்ணெய் நிறைய நல்லெண்ணெய் ஊற்றி செய்யும் போது நல்ல ஒரு டேஸ்ட்டாகவும் வாசனையாகவும் இருக்கும். நிறைய நல்லெண்ணெய் ஊற்றிட்டு புளிச்சக்கீரை க்ளீன் பண்ணி வச்சோம் இல்லையா, இலைய மட்டும் நல்லா ஒரு 3-4 டைம்ஸ் அகண்ட பாத்திரத்தில் நல்லா கழுவிட்டு இந்த புளிச்சக்கீரையை அதே சட்டிலே போட்டு வதக்கணும் அப்படின்னா நிறைய நிரம்பி இருக்கிற மாதிரி இருக்கும். 2 வதக்குங்க எங்கடா கீரை புஸ்ஸுன்னு போயிடுச்சு அப்படின்னு இருக்கும். அந்த எண்ணெயில் வதங்கி கீரை நல்லா சுருண்டு வந்திருக்கும் அவ்வளோதான். இதில் வந்து பார்த்திங்கன்னா தேவையான அளவு உப்பு போட்டு நல்லா கைவிடாமல் வதக்கிக்கிட்டே இருங்க, இல்லாட்டி அடி பிடிச்சிடும் லைட்டாக. நிறைய எண்ணெய் ஊற்றி வதக்குறோம் இல்லையா, அந்த எண்ணெயிலே நல்லா சுருண்டு சீக்கிரம் வெந்துடும் இந்த கீரை. இப்போது வறுத்து வச்ச தனியா, சீரகம், மிளகாய் வந்து இந்த மாதிரி குறை குறைப்பாக அரைச்சி எடுத்துக்கலாம். இதுதான் இதோட காரம். நான் அன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா ஒரு 2 டேபிள்ஸ்பூன் போட்டு கீரையோடு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கணும். இதில் வந்து புளியும் வைப்பாங்க, அதுவும் ஒரு நல்ல டேஸ்ட்டாக நல்லா புளிப்பாக இருக்கும். நான் வந்து இன்றைக்கி புளி எதுவுமே சேர்க்கலை, இந்த கீரையோட நல்லெண்ணெய், இந்த தனியா, சீரகம், மிளகாய் பேஸ்ட் அவ்வளோதான். இது கூட தாளிப்புக்கு வந்து பார்த்திங்கன்னா நல்லெண்ணெய், கடுகு, உளுத்தம்பருப்பு, காஞ்ச மிளகாய் போட்டு நல்லா தாளித்து அதில் கொட்டிட்டோம் அப்படின்னா நல்லா சூப்பரான புளிச்ச கீரை வந்து கடையில் ரெடி ஆகிடுச்சு. ஈவினிங்லேருந்து அதிகமாக வேலையாக இருந்தது, வெறுசாக கீரையை தான் வந்து க்ளீன் பண்ணிட்டே இருந்தேன். ஸ்டவ் ஆஃப் பண்ணாலும் இந்த மண் பாத்திரம் பாருங்கள் எவ்வளோ சூடாக கொதிச்சிக்கிட்டு இருக்குன்னு. இந்த சாதத்துக்கு, தோசைக்கு, இட்லிக்கு எல்லாத்துக்குமே நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். எனக்கு இன்றைக்கி ஒரு கட்டு கீரைக்கு வந்து இவ்வளோ தான் எனக்கு புளிச்ச கீரை கடையில் வந்துச்சு. மதியான சாதம் இருந்துச்சா நல்லா கீரையை சுட சுட போட்டு ஆறின சாதத்தில் பனைஞ்சு சாப்பிட்டோம், நல்லா டேஸ்ட்டாக இருந்துச்சு. கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள், செய்கிறது ரொம்ப ஈஸி பட் டேஸ்ட் அவ்வளோ அருமையாக இருக்கும். நான் ஒரு வாய் சாப்பிட்டுட்டு ஜெய்க்கு அப்புறம் என் ஹஸ்பண்ட்கெலாம் ஊட்டி விட்டேன், எல்லோரும் சாப்பிட்டு ரொம்ப நல்லாயிருக்கு அப்படின்னு சொன்னாங்க. உடனே வந்து பாத்திரத்துலேருந்து மாற்றி வச்சாச்சு, சூடோடு ஊட்டி விட்டேன், அதனால தான் ஓடி போயிட்டார்.
ஓகே ஃப்ரெண்ட்ஸ், என்னோட ஈவினிங் ரொட்டீன் இப்படி தான் ப்ரொடக்டிவாக போணுச்சு. உங்களோட டேஸ் எப்படி போகுது? இந்த வீடியோ உங்கள் எல்லாருக்கும் பிடிச்சிருக்கான்னு சொல்லிட்டு உங்களோட சஜஷன் இருந்தால் எனக்கு ஷேர் பண்ணுங்கள். இன்னொரு வீடியோவில் உங்களை நான் மீட் பண்ணுறேன். நிறைய பேர் நம்ம சேனலை இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணல, ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணி உங்களோட லவ் அண்ட் சப்போர்ட்டை எனக்கு கொடுங்க. பாய் ஃப்ரெண்ட்ஸ், குட் நைட், டேக் கேர்.